விவசாயத்திற்கு வந்து உழவு செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. உழவு செய்தால் விவசாயம் செய்யணுமா? வேண்டியதில்லை. இப்போ நம்ம இங்கே வானகத்தில் கற்பிக்கிறதெல்லாம் உழவில்லா வேளாண்மை தான் நாங்கள் கற்பிக்கிறோம். சரிங்க. கடைசியாக ஒரே ஒரு தடவை உழுதுட்டு சரிங்க, அதை மேட்டு பாத்திக்கெல்லாம் போட்டுருவது. மேட்டு பாத்தியின் பக்கத்தில் நடவாத வச்சிடறது. நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காதன்னு சொல்லுவோம். ஆனால் கழிவுகளை சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஏன் வந்து மேடாகிட்டு இருக்கோம், பொளபொழப்பு இருக்கும், அதில் உயிர்கள் பெருகிடும். நீங்கள் வந்து நேரத்தில் விதைய மாறி மாறி போட்டுக்கிட்டே இருக்கலாம். போட்டு இருந்தீங்கன்னா அது பாட்டி மறுபடியும் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். காட்டில் தான் நடக்குது, எப்போதுமே காட்டுக்குள்ளே தான் இருக்குது. காட்டுக்குள்ளே யாரும் அறிவிச்செல்லாம் உழுவுறது, பல விதமான செடி கொடி மரம்லாம் வளருது, விளையுது, என்ன செய்யுது, கால்நடைகள் தொடர்ந்து அங்கே ஏற்படுத்திக்கிட்டே அந்த ஏழை உதிர்ற இலைதலைகள் குச்சிகள் எல்லாமே சேர்ந்து இந்த கால்நடை கழிவுகளோடு சேர்ந்துக்கிட்டு பூமி வந்து மெத்த மாதிரி ஆகிடுது. அது மழை ஈரத்தை பனி ஈரத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு செடி வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம நிலத்தை வச்சுக்கிட்டோம்னா செய்ய முடியும். இப்போ வந்து 9-10 ஆண்டுகளாக ஒரே இடத்துல திரும்ப திரும்ப கரும்பு பயிர் பண்ணியிருக்கிறாங்க, ஒரே இடத்துல தென்னை பயிர் பண்ணியிருக்காங்க, மாமரம் பயிர் பண்ணியிருக்காங்க, பல வகையான மரங்களையும் கலந்து பயிர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் திரும்ப திரும்ப உழுவரெல்லாம் கிடையாது. சரி, தோட்டம் முழுவதும் நடக்காமல் இருந்தீங்கன்னா சரி தான். சரி.